சரஸ்வதி. 21ஆம் நாள் உற்சவம், காலை உற்சவம் கஜவெள்ளி மகவெள்ளி உற்சவம் கோலாகலமாக. எம்பெருமாட்டி இப்போது உடுக்கையின் ஓசையில் உலகமெல்லாம் படைத்தவளாக, அண்டங்கள் ஆளுகின்ற நாயகியாக, பரிபூர்ண கிருபையுடைய நாராயணியாக, நளினவஞ்ச சாஜகியாக விளங்குகின்ற அம்மா பவதாரணி இப்போது கஜவெள்ளி மகாவெள்ளியாக எழுந்தருளி இந்த ஆலயத்திலே தெற்கு வாசலனுடாக புறப்பட்டு வந்த நாயகி இப்போது குபேர வாசலிலே எழுந்தருளி, அதாவது வடக்கு வாசலிலே வருகின்ற கோலத்தை பார்க்கிறோம். அன்பர்களே, இந்த காட்சியை நாங்கள் தொடர்ந்து வணங்க முடியாமல் இந்த குபேர வாசலிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். அதாவது எங்களுக்கு ஏற்பட்ட தடங்கள் காரணமாக அதனை தெரிவதற்கு நாங்கள் முயற்சி செய்யவில்லை. அதற்காக மிக மனமிருந்திக் கொண்டு மீண்டும் நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். இந்த 21ஆம் நாள் கஜவெள்ளி மகாவெள்ளியினுடைய அற்புதமான இந்த உற்சவத்தோடு இன்றைய காலை சூரிய பகவான் கிழக்கு திசையிலே உதயமாகின்ற தருணம், அற்புதமாக உடுக்கையின் ஓசையில் உலகமெல்லாம் படைத்தவளாக, அண்டங்கள் ஆளுகின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக, அவனி ஆளுகின்ற புவிதாரணி புவதாரணி நாராயணி நளினவஞ்ச சாஜகி சாம்பவி சாதுனச்சு வாயகி மாலினி சூலினி வராகி யகன்மாதா காயத்ரி என்றெல்லாம் நாமங்கள் சொல்லுகின்ற அம்மா, இந்த பூலோக நாயகி கஜவெள்ளி மகாவெள்ளியாக எழுந்தருளி இன்றைக்கு இந்த திருவீதியிலே வருகிற கோலம் அற்புதமாக இருக்கிறது. அடியவர்களெல்லாம் இந்த காலை வேளை எம்பெருமாட்டியினுடைய அற்புத கோலத்தை காண்பதற்காக அதிகாலை வேளையிலே சூழ்ந்திருக்கிறார்கள். எம்பெருமாட்டி இப்போது எழுந்தருளி வருகிற கோலம் அழகோ அழகு. உலகத்தை உய்விக்க வந்த நாயகி அந்த சூரபத்மனை வதம் செய்வதற்காக எம்பெருமாட்டி ஞானாவேலி ஆகிய சக்தி வேலை கொடுத்து சூரனை வதம் செய்ய கொடுத்தவள் இந்த சக்தி. அந்த சக்தியினுடைய வழிபாடாக இன்றைய வழிபாடு 21ஆம் நாள் உற்சவம் கோலாகலமாக காட்சி கொடுக்கிறது. எல்லையில்லா நாயகியே, புவியேளம் காக்கின்ற அம்மாவினுடைய எழிற்கோலத்தை பாருங்கள், அற்புதமாக இருக்கிறது. குங்கும திலக நாயகியாக, குலங்காக்கு எங்கள் கோபாலன் தங்கையாக எழுந்தருளி வருகிறாள் அம்மா பவதாரணி. அம்மா அண்டங்கள் அளந்த நாயகியே, எங்கள் குறைகளெல்லாம் தீர்த்துவிட இன்று நீ வருகிற எழிற்கோலம் கண்ணுக்கு பேரழகாயிருக்கிறது. காஞ்சிபுர பட்டுடுத்து அம்மா கலகலன வருகிறாள். தேவாதி தேவர்களெல்லாம் பூமாலை பொழிய பூதகண நாதர் இசைபாட வேதாந்த தற்பரிய நாதகான இசை முழங்க நெல்லையம்பதி விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. 21ஆம் நாள் மகோற்சவ பெருவிழா. என் நிறைந்த அடியவர்களெல்லாம் சூழ்ந்திருக்க அம்மா கண்ணுக்கு மையடித்த நாயகியாக, குங்கும திலகமிட்ட நாயகியாக, மங்கள வாழ்வு தருகின்ற தாலி கழுத்தினிலே ஏறிய நாயகியாக, அந்த களத்திலே இருக்கின்ற தாலியும் குங்குமமும் மங்களத்தை உண்டாக்க அம்பாள் இந்த திருவீதியிலே எழுந்தருளி வருகிறாள். கைலமேல ஈசனோடு இடப்பாக அமர்ந்த நாயகி இடப வாகனத்திலே வருகிற கோலம் பேரழகாக இருக்கிறது. என்பர்களே, எழில் கொஞ்சுகின்ற நாயகிக்கு ஆலவட்டம் குடைபிடிக்க இடப வாகனத்திலே அம்மா எழுந்தருளி வருகிறாள். இந்த இடப வாகனமே ஒரு மகத்துவம். என்பர்களே, உண்மையிலே பாருங்கள், ஒரு விவசாயி விவசாயம் செய்கின்ற போது அந்த விவசாயிக்கு உழவுக்காக இந்த பெருமானுடைய இடப வாகனம் பயன்படுத்தப்படுகிறது. மனிதனோடு மனிதனாக நின்று விவசாயியோடு தோளோடு தோல் நின்று உழவுக்காக அந்த இடபம் பயன்படுகிறது. அந்த இடபம் உண்ணுகின்ற உணவு நமக்கெல்லாம் தானியங்களை தந்துவிட்டு வைக்கோலையும் உமியையும் தவிடையும் தான் இடப வாகனம் இடபம் உண்ணுகிறது. அந்த இடபம் இன்றைக்கு அற்புதமாக இந்த திருவீதியிலே வருகிற கோலம் அற்புதமாக இருக்கிறது. இடப வாகனத்திலே அன்னை எழுந்தருளி வருகிறாள். அண்டங்கள் அளந்த நாயகி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, சொரூப நாயகியாக எழுந்தருளி வருகிற கோலம் எழிற்கோலமாக இருக்கிறது. அம்மா, எங்களுடைய குறைகள் எல்லாம் நீ தீர்த்தருள வேண்டும். தீர்க்க தரிசியாக இருந்து இந்த தீர்வினைகளை எல்லாம் அகற்றிவிட வேண்டும். அரியவர்களே, அம்பாளை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். எழில் கொஞ்சுகின்ற நல்லதொரு பொழுதிலே காலை பொழுது சூரிய பகவான் கிழக்கு திசையிலே உதயமாகி இருக்கின்ற தருணம், மெல்லென்று அந்த சூரிய கதிர் எங்களுடைய தேகத்திலே படுவது விட்டமின் டி என்பார்கள், அதாவது விஞ்ஞானத்திலே சொல்லப்படுகிறது. அந்த ஒளி கதிர் எங்களுடைய மேனியை தழுவ அற்புதமாக பெருமான் இந்த திருவீதியிலே பெருமாட்டி எழுந்தருளி வருகிற கோலம் பேரழகாக இருக்கிறது. அடியவர்களே, அம்பாளுடைய இந்த கோலத்தை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் இந்த திருவீதியிலே பார்க்கிறோம். அம்மா ஐந்து தலை நாகமது குடைபிடிக்க அங்கே நைனையிலே நாகபூஷணியாகவும், பற்றாப்பளையிலே கண்ணகியாகவும், காஞ்சியிலே காமாட்சியாகவும், மதுரையிலே மீனாட்சியாகவும் எங்கள் அற்புத நாயகியாக இங்கே அருள் கொடுக்கின்ற அம்மாவினுடைய அழகியெல்லாம் விட முடியாது. அற்புதமான இந்த திருக்கோலத்தை எல்லாம் இன்றைக்கு நல்லையம்பதியிலே பார்க்கிறோம். அடியவர்களே, இன்றைக்கெல்லாம் இந்த திருவீதியிலே வருகிற அம்பாளுடைய கருணையை பெற்றுக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்ற நாயகி இந்த திருவீதி
பகுதியிலே எழுந்தருளி வருகிறாள். அங்குச வாசம் ஏந்திய நாயகி, கரம்புவில் ஏந்திய நாயகி, வித்தைகள் புரிகின்ற நாயகி, திரிசூலம் ஏந்திய நாயகி, தீர்வினை ஒழிக்கின்ற நாயகியாக, எங்கள் குலங்காக்கின்ற உத்தம சுந்தரியாக அம்மா பவதாரணி வருகிறாள். அற்புதமாக வருகின்ற தாயை அர்த்தநாரீஸ்வரராக வழிபடுகிறோம். சிவன் என்றே சக்தி இல்லை, சக்தி என்றே சிவன் இல்லை என்ற தத்துவத்தை கிணங்க அற்புத நாயகியாக அம்மா எழுந்தருளி வருகிற கோலத்தை எல்லாம் இன்றைக்கு நல்லையம்பதியிலே பார்க்கிறோம். நாளும் பொழுதும் அவளை தேடி வந்து வழிபட வேண்டும். அம்பாள் இன்றைய தினம் தெற்கு வாசலினூடாக புறப்பட்ட காட்சி, நவதள கோபுரத்துக்கு அருகிலே அம்மா எழுந்தருளி வந்த கோலம் பேரழகாக இருந்தது. அன்பர்களே, அன்னையினுடைய திருவருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் வாழ்விலே வளமுடன் வாழ வேண்டும். சகல சௌபாக்கியங்களுடன் இந்த புனித காலத்திலே, புண்ணிய நல்லூர் உற்சவ காலத்திலே எல்லாம் வந்து நல்லூர் கந்தப்பெருமானை வழிபட்டுக் கொள்ள வேண்டும். அவனுடைய கிருபையினாலே நீங்கள் உயர்ந்து வாழுவீர்கள். இன்றைக்கெல்லாம் புலம்பெயர்ந்து எல்லாம் எங்கள் உறவுகள் வந்து வழிபடுகிறார்கள். இங்கே பார்க்கிறோம் இந்த காலை வேளை அங்க பிரட்டனம் செய்கிற அடியவர்களை பார்க்கிறோம். ஆடவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே பெருமானை நினைந்து கொண்டு தங்கள் தேகங்களை வருத்தி அங்க பிரட்டனம் செய்கிற கோலத்தை எல்லாம் பார்க்கிறோம். அடியவர்கள் அடியளித்து வருகிறார்கள். இவ்வாறு பெருமானுடைய திருவாசல் காலை வேளை அதிகாலை வேளையிலே பார்த்தால் தெரியும் எவ்வளவு அற்புதமான கோலம் இந்த நெல்லையின் பதியினுடைய கோலம். பேரழகாக இருக்க வேண்டே எல்லாந்தமான மங்கள இசையோடும் நாங்கள் மூழ்கி மங்கள இசையை சிறிது நேரம் செவிமடுத்து நெல்லையம்பதியினுடைய எழிற்கோலத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர சிவன் டிவியினூடாக நாங்கள் விடைபெறுகிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சில இடையிலே தடங்கள் ஏற்பட்டது. அதனாலே தான் நாங்கள் குபேர வாசலிருந்து இன்றைய 21ஆம் நாள் உற்சவத்தை தந்திருக்கிறோம். அடியவர்களே, நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு மாலை உற்சவம், அதாவது 21ஆம் நாள் மாலை உற்சவம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த பொன்மாலை பொழுது உற்சவத்தோடும் சிவன் டிவியினூடாக இணைந்திடுங்கள். நல்வரம் தந்து நாடெங்கும் சுபிட்சம் தர இந்த கலியுக வரதனையும், பள்ளி தேவானை சமேதராக இருக்கின்ற பெருமானையும், கைலையங்கிரியிலே இருக்கிற பார்வதி பரமேஸ்வரனையும், முக்கண்ணன் மைந்தன் வித்தக விநாயகனுடைய பொற்பாத கமலங்களையும் நாங்கள் தரிசிக்க வேண்டும். அன்பர்களே, ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சிவனுக்கு 64 மூர்த்தம், அதிலே 25 மூர்த்தங்கள் சிறப்பான மூர்த்தங்கள். அம்பாளுக்கு 9 நவமூர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. 9 மூர்த்தங்கள், அதாவது முருகனுக்கு 25 மூர்த்தங்கள், பைரவருக்கு 8 மூர்த்தம், கிருஷ்ணருக்கு 10 மூர்த்தம் சொல்லப்படுகிறது. ஆகையினாலே நவநாயகியாக 9 நாயகியாக அம்பாள் இருக்கிறாள். அம்பாளை பிரார்த்திக்க வேண்டும். அம்பாளுடைய கிருபை உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்ற நான் என்றும் உங்கள் சிவன் டிவி நேரடி வர்ணையாளர் வி டி தவணேசன்.
தன் நெஞ்சினிலே பாரம். வந்தேன் முருகா அதனை சொல்லிடவே நானும். நல்லூர் முருகா என்ன நெஞ்சினிலே பாரம். வந்தேன் முருகா அதனை சொல்லிடவே நானும். பலியை சொல்லி அழுதே நல்லூர் கந்த சுவாமியே கேட்டிடுவாயோ, எந்த வேதனையை நீக்கிடுவாயோ. நல்லூர் முருகா என்